நமஸ்வாய் ஸ்வஸ்திக் டிவி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள் இப்போ இன்றைய தாந்திரிக பரிகாரம் இன்றைய பரிகாரம் என்ன அப்படின்ற மாதிரி பார்ப்போம் வேலை கிடைக்கிறதுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வேலை ஆட்கள் கிடைக்கிறதுக்கு ஜென்ரலாக வந்து வேலை கிடைக்கிறது ஒரு பக்கம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது நிறைய வந்து வியாபார ஸ்தலங்களில் ஒரு ஆஃபீஸ் கம்பெனிஸ்லலாம் வந்து வேலைக்கு ஆள் கிடைக்காம ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க ஸோ இதோடைய ரீசன் நம்ம வந்து பிளானட்டரி ரெண்டரா பார்த்தோம்னா வந்து ஜென்ரல் இது வந்து நான் சொல்றது எல்லாமே வந்து ஜென்ரல் விஷயம் இது ஏற்கனவே என்னுடைய பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் ஜென்ரல் ரெமடிஸ் அண்ட் ஜென்ரல் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் தான் எது எதுனால ஒரு பிரச்சனை வருது அப்படின்றத வந்து பொதுவான முறையில் பாக்குறது தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்ற மாதிரியும் இது வந்து எல்லாருக்கும் ஏற்படையுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லிட முடியாது ஸோ அதனால் வந்து குறிப்பிட்ட சில பரிகார முறைகளை வந்து செஞ்சுட்டு அது வந்து உங்களுக்கு வந்து பலிதம் தரலைன்னா அதை நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் யாரையாவது அணுகி நீங்கள் பார்க்கறது வந்து ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வேலைக்கு வந்துடுவோம் வேலை கிடைக்கிறதுக்கும் சரி வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வேலை கிடைக்கிறதுக்கு வந்து மெயினாக வந்து சாட்டர்னோட ஒரு சாட்டன் அண்ட் சன் சனியும் சூரியனுக்கும் உண்டான ஒரு பரிகார முறைகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கும் ஸோ இப்போ வந்து ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் ஹனுமன் பரிகாரம் ஹனுமன் சாலிசா படிக்கிறது ஒரு சுந்தரகாண்ட பாராயணம் சுந்தரகாண்ட பாராயணம்ங்கிறது வந்து எல்லா விதத்துலேயும் வந்து உங்களுக்கு பலன் தரக்கூடியது நாட் ஓன்லி ஃபார் ஜாப் ரெமெடி அப்படின்ற மாதிரியான ஒரு க விஷயம் கிடையாது எல்லா ஒரு லைஃப் ப்ராப்ளத்துக்கும் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் நம்ம சுந்தரகாண்டம் படித்தோன்னா அது வந்து நமக்கு சரியாயிடும் ஸோ சுந்தரகாண்ட பாராயணம் அதுலேயே வந்து ஒவ்வொரு சர்க்கத்திற்கும் வந்து எப்படி பாராயணம் பண்ணும் என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த சுந்தரகாண்டம் வாங்கி தினசரி பாராயணம் செஞ்சுட்டு வர்றது வந்து ஒரு நல்ல ஒரு பரிகார முறையாக அமை அமையும் உங்களுக்கு அது தவிர வந்து ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாற்றி வழிபடுவது அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் இது சனிக்கிழமைகளில் ஈவினிங் டைமில் செய்யலாம் சுந்தரகாண்ட பாராயணம் தினசரி நீங்கள் வந்து சர்க்கமாக ஒவ்வொரு சர்க்கமாகவும் படிச்சுட்டு வரணும் ப படித்து முடிச்சதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்கு ஏதாவது நி நிவேதனம் செஞ்சுட்டு வரலாம் செஞ்சுட்டு வரலாம் நிவேதனம் ஏதாவது நீங்கள் செய்யலாம் கண்டிப்பான முறையில் நிவேதனம் செய்யலாம் செய்யணும் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஏதாவது வடை மாதிரியோ வடை மாதிரி முடிஞ்சதுனால் இல்லை கொஞ்சம் திராட்சை இல்லை பழங்கள் அந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து போய் வடை மாலை சாற்றி மனதார வேண்டிக் கொள்வது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பலிதம் தரும் பைரவரை வழிபடலாம் பைரவரை வழிபடும் போது பார்த்தீங்கன்னா ச சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு இருபத்தி ஏழு மிளகு எடுத்துக்கோங்க ஒரு இருபத்தி ஏழு மிளகு எடுத்து அதை ஒரு கருப்பு துணியில் சின்னதாக ஒரு கருப்பு துணியில் இருபத்தி ஏழு மிளகை எண்ணி போட்டுட்டு அதை நல்லா கட்டி வெள்ளை நூலால் கட்டக்கூடாது கருப்பு நூலாலே கட்டலாம் இல்லை அந்த ஒரு துணியவே நல்லா கட்டிடலாம் கட்டிவிட்டு ஒரு மண் அகலில் வந்து கொஞ்சம் இழுப்பெண்ணெய் எண்ணெய் இழுப்பெண்ணெயை நல்லா உருக்கி இழுப்பெண்ணெயை விட்டுட்டு அந்த இழுப்பெண்ணெயில் அந்த முடிச்ச வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து எரிய விடலாம் அது ஒரு நல்ல ஒரு பரிகார முறையாக இருக்கும் இது வந்து தொடர்ந்து ஒரு எட்டு சனிக்கிழமைகள் செய்யணும் இந்த மாதிரி செய்யும் பொழுது மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது வந்து வேலை கிடைக்கிறதுக்கும் சரி வேலைக்கு ஆட்கள் கிடைப்பதற்கும் வேலைக்கு ஆட்கள் கிடைக்காம சிரமப்படுறவங்களும் இது செய்யலாம் இது நீங்க செய்யற நாளில் வந்து இது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு கால் கை காய் கைகால் ஊனமுற்றவர்களோ அல்லது ஒரு தொழுநோய் அந்த மாதிரி இருக்கிறவங்களோ இல்ல கண்கள் தெரியாமல் இருக்கிறவங்களோ யாருக்காவது வந்து உங்களால முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு அன்னதானமோ அல்லது ஒரு பண ரீதியாகவோ இது மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாலும் ஒரு சிறப்பான ஒரு பரிகாரமாக வேலை கிடைப்பதற்கு இது ஒரு நல்ல முறையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூரிய வழிபாடு எழுந்து சூரியனை பார்த்துட்டு வர்றது அதுவும் ஒரு நல்ல ஒரு பரிகார முறையாக இருக்கும் ருத்ராட்சம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு பதினான்கு முத முக ருத்ராட்சம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறது வேலை கிடைக்காமல் இருக்கிறது அரசு வேலைக்காக முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பதினான்கு முக ருத்ராட்சம் வாங்கி மன ஒரு திங்கட்கிழமையன்று சிவன் சன்னதியில் சென்று லிங்கத்திடம் வைத்து வழிபட்டு நீங்கள் திரும்ப எடுத்து போட்டுக்கலாம் சிகப்பு நூலில் கட்டி போட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எருமை மாடு இருக்கு இல்லையா சாட்டர்டேஸில் வந்து எருமை மாட்டுக்கு முதல் நாள் நைட்டே ஊற வச்ச கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை வந்து ஏதாவது ஒரு மரத்து கீழே விட்டுடலாம் விட்டுட்டு அந்த உளுந்தை மட்டும் தனியாக எடுத்து ஏதாவது ஒரு இலையிலையோ இலையோ வச்சு தரையில் போடாமல் இலையிலயோ ஏதாவது வச்சு நீங்கள் வந்து எருமை மாட்டிற்கு தீவனமாக கொடுத்துட்டு வரலாம் சாட்டர்டேஸ் அன்றைக்கி இப்போ ரோட்லலாம் வந்து எருமை மாடுகள் போகிற மாதிரி இருந்தால் இல்லை எருமை மாடுகள் எங்கே இருக்குமோ அந்த தோழவதற்கே போய் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் ஸோ இதுவும் வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு எயிட் வீக்ஸ் செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை செஞ்சு இதெல்லாம் செஞ்சுட்டு வர்றதும் ஒரு நல்ல பரிகார முறையாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்குது அல்லது அவர் டிசைட் ஜாப் எதுவும் கிடைக்கவே மாட்டேன்றாங்க வேலைக்கு ஆட்கள் வராங்க வந்து ஒரு வாரம் பத்து நாள் இருக்காங்க நிற்க அப்புறம் போயிடுறாங்க இல்லை சம்பளம் வாங்கிட்டு ஓடி போயிடுறாங்க அப்புறம் வர மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணலாம்னா அரச தொடாமல் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து தொடர்ந்து அரசமர வேருக்கு வந்து நீர் அல்லது கு சிறிது பால் கலந்த நீர் இந்த மாதிரி விட்டுட்டு வரலாம் இது வந்து ஒரு சிறந்த பரிகார முறையாக இருக்கும் ஃபார்ட்டி எயிட் டேஸ் கண்டினியூஸாக செய்யணும் அரச மரத்தை தொடக்கூடாது ஸோ இதை வந்து பகலில் வந்து பிஃபோர் லெவன் ஓ கிளாக் செய்யணும் இது செஞ்சுட்டு வழிபட்டுட்டு வரலாம் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாலும் இது ஒரு சிறந்த பரிகார முறையாக இருக்கும் ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கிறதுல வந்து ரிப்பிட்டேஷனாக வந்து சில விஷயங்கள்லாம் வரும் இப்போ இந்த வேலை கிடைக்கிறதுக்கே பலவித பரிகாரம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ சிலர் கேட்குறது உண்டு எதனால் இந்த மாதிரி ஒரே விஷயத்திற்கு வந்து இவ்வளோ மல்டிபிள் பரிகாரங்கள்னு அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நோய்க்கு பலவித மருந்துகள் இருக்குது பல ஒரே நோய்க்கு பல டாக்டர் இருக்காங்க பலவித மருந்துகளை சப்ஸ்கிரைப் உங்களுக்கு வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணி தராங்க ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரே வித மருந்து ஏற்புடையதாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் ஸோ பரிகார முறைகள் வந்து நம்ம வேத காலத்திலேருந்து பல விதமான பரிகார முறைகள் நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ அது ஒவ்வொருத்தருக்கு வந்து யார் யாருக்கு எந்தெந்த முறைகள் வந்து எடுபடுமோ அந்த முறையை உபயோகப்படுத்தலாம் அதனால ஒருத்தரை வந்து மல்டிப்புளாக வந்து ஏதாவது ஒரு முறை உபயோகப்படுத்தி பார்த்துட்டு அது சரியாகலை ஏன்னா எல்லாம் சிம்பிள் ரெமெடிஸாக தான் இருக்கும் அதுவுமே வந்து பெரிய அளவில் பெரிய அளவில் இல்லாமல் உங்களுக்கு வந்து பணம் செலவு அப்படின்றதே அடிப்படை பணம் பணம் பேசிக்கான ஒரு எக்ஸ்பென்சஸ் தான் இப்போ உளுந்துன்னா அந்த உளுந்து வாங்குறதுக்குன்னான பண செலவு ஸோ இந்த மாதிரியான ரொம்ப பேசிக் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரியான ஒரு ரெமடிஸ் தான் நம்ம கொடுத்துட்டுருக்கிறதுனால தாராளமாக இதை மல்டிப்புளாக அவங்க செஞ்சு பார்க்கலாம் ஒரே நபரே வந்து ஒரு இரண்டு வகை மூன்று வகை பரிகார முறைகள் செஞ்சு பா பண்ணலாம் அது வந்து ஈவன் அவங்களுக்கு வந்து வேலை கிடைத்து விட்டால் கூட இந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சுருக்கிறது கண்டிப்பான முறையில் இது வந்து வேறு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் இப்போ எந்த பிளானட்டை வந்து நீங்கள் வந்து ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நீங்க வந்து இந்த பரிகார முறைகள் செய்கிறீங்களோ அதுக்கு அதுக்குண்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து வேறு விதமான ரிசல்ட் ஆடெட் போனஸ்ங்கிற மாதிரி ஆடட் அட்வான்டேஜ் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும் செஞ்சு பயனடைங்கள் வாழ்த்துக்கள் நமஸ்வாய்